மாற்றத்துண்டு டாட் இன். இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். தோழர்களுக்கு வணக்கம். நான் யூடியூப் விவசாய டெக்னிக்கல் டீம்லேருந்து காவியன் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ, முல்லைப்பூ, காக்கட்டான வச்சுருக்க விவசாயிகளுக்கு இந்த சீசனில், அதாவது அதிகப்படியான மழையோ பனியோ இருக்கிற இந்த சீசனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடியில் இருக்க பூ வந்து நிற்க மாட்டேங்குது, பூ வந்து உதிர்ந்துருது. பூக்கிற பூ, இப்போ மல்லிப்பூ, காக்கட்டான், இதில் பூச்செடினாவே நமக்கு பூ தான் ஈல்டு, மகசூல், அதிலிருந்து தான் நமக்கு வருமானம். ஆனால் அந்த பூவே கொட்டி போயிருச்சுன்னா வருமானம் கிடையாது. ஸோ இந்த சீசனில் வந்து அதிகப்படியாக மழை பெய்கிறதுனாலையோ அதிகப்படியாக பனி பெய்கிறதுனாலையோ இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே பனி வந்துடும். ஸோ இது ரெண்டுமே கடுமையாக இருக்கிறதுனால பூ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிற்காம காஞ்சி உதிர்ந்துருது, அந்த செடியிலேருந்து உதிர்ந்து கீழே விழுந்துருது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, ஏன் பூ உதிருது, அது உதிராமல் எப்படி காப்பாற்றலாம், பயிரை வந்து எப்படி நல்ல மகசூல் நோக்கி எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வருமானத்தை எப்படி நல்லா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு நம்ம என்னென்ன முறைகள்லாம் செய்யணும் அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் யூவர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூவில், முல்லை, காக்கட்டான் என்ற எல்லா மல்லிப்பூ வகையிலையுமே வந்து இந்த சீசனில் அதிகப்படியான மழையினாலையும் பனியினாலையும் வந்து பூ பூக்கிறதெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இது பூ பூக்கிறதுக்கு கொட்டுறதுக்கு முன்னாடி பூவே பூக்க மாட்டேங்குதுன்றது நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த காரணத்தை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த டயத்தில் கொடுக்கணும், அதை கொடுக்கறது மூலயமா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஏ டு இசட் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்ல போகிறோம். நீங்கள் மல்லிப்பூ வச்சிருக்க விவசாயியாக இருந்தால் கண்டிப்பாக வீடியோ முழுக்க முழுக்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் பாருங்கள். வீடியோவில் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழைலாம் ரொம்ப ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சென்னையில் முடிஞ்சு அடுத்து வடக்க முடிஞ்சு தெக்க மாதிரி அடுத்து திருநெல்வேலியில் ஒரு நாளைக்கு 93 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு மழைலாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ மல்லிப்பூன்னு பார்த்தீங்கன்னா பரவலாக அந்தந்த ஏரியாவில் சீசன், நிலக்கோட்டை மார்க்கெட்டாக இருக்கட்டும், இங்கிட்டு திண்டிவனம் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இங்கிட்டு தருமபுரி, சேலம்ட்டு எல்லா மார்க்கெட்லேயுமே அங்கங்கே மேஜராக ஓரளவுக்கு மல்லிப்பூ விவசாயிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மல்லிப்பூ சேல்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல், பொங்கலுக்கு அப்புறம் காதலர் தினம், அப்படி இப்படின்ட்டு பூக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய சீசனாக இருக்குது. ஆனால் இந்த சீசனில் பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல வரவேற்பு இருந்தாலுமே மகசூல் வந்து, அதாவது நம்ம அறுவடைங்கிறது குறைஞ்சி போயிருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மழையும் அதிகப்படியான பனியும். இந்த அதிகப்படியான மழை பெஞ்சதுனாலையும் பனி பெய்கிறதுனாலையும் ஏன் வந்து பூ நிற்க மாட்டேங்குது, பூ வரமாட்டேங்குது, பூ கொட்டி போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா மழை பெய்கிறதுனாலையும் நிறையா பனி பெய்கிறதுனாலையும் ஒரு பிளான்ட்டுக்கு குறிப்பிட்ட அளவு தான் தேவையான டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு டெம்பரேச்சர் இருந்தால் தான் வளரும், இந்த ஒரு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருந்தால் தான், அதாவது காற்றில் ஈரப்பதம் அவ்வளோ இருந்தால் தான் வளரும் அப்படின்ற ஒரு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. ஆனால் இது சடனாக அது ஒரே சீராக மாறி, சீராக இருந்து சீராக மாறிக்கிட்டு ஏறிக்கிட்டு போனாலும் சீராக இறங்கிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சீசனில் என்ன பண்ணுது, ஒரு சீராக இருந்துக்கிட்டே இருக்குது, டப்புன்னு ஒரு மழை வந்துடுது, டக்குன்னு மாறிடுது. இல்லைனா டக்குன்னு வெயில் அடிக்குது, அடுத்து ஒரு நாலு நாள் மழை பெஞ்சிட்டு அடுத்து ஒரு நாலு நாள் டக்குன்னு வெயில் அடிக்குது, டக்குன்னு குறைஞ்சிது. இந்த மாதிரி வந்து கிளைமேட்டிக் பேட்டர்ன் வந்து ஒரே சீராக இல்லாமல் சமமாக இல்லாமல் மாறி மாறி இருக்குது. ஒன்று அடித்தா நல்லா மழை அடிக்குது, இல்லைனா அடித்தா நல்லா வெயில் வருது, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால பயிருக்கு வந்து அதோட தகுந்த சுச்சுவேஷனை உருவாக்கிக்க தெரில. ஸோ அதோட சுச்சுவேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலை இல்லாததுனால டக்குன்னு மாறி மாறி வரதுனால பிளான்ட் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாயிருது, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிருது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் வந்து பூ வந்து நிற்க மாட்டேங்குது, பூ கொட்டி போயிருது, பூ வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனையில் எனக்கு மகசூலே வேணான்ட்டு நிறைய பேர் ப்ரூனிங் பண்ணி போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி ப்ரூனிங் பண்ணிவிட்டு திரும்ப பூ வரணும்னு பண்ணுறவங்களுக்கும் பூ வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இனிமேல் சொல்ல போகிறேன், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை, பூ கொட்டுறது, பூ வரவே மாட்டேங்குது அப்படின்றத எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நம்ம டானிக்கும் குரோத் ரெகுலேட்டர் சீவீடு, இதை கொடுக்கறது மூலயமா தான் சீவீடுங்கிறது ஒரு பயிருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து நிவாரணின்னு சொல்லுவாங்க, அழுத்த நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. சீவீடு அதிகப்படியான சீ கடல் பாசி உறவங்களும் அதிகப்படியான டானிக்கும் கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ பொதுவாகவே மல்லிப்பூக்கு, காக்கட்டனாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும், எந்த மல்லிப்பூவாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம ட்ரென்ச்சிங் மூலயமாவும் கீழே டானிக்கையும் சீவீடையும் கொடுத்துட்டு மேலே ஃபோலியர்லையும் கொடுக்கறது மூலயமா இந்த பிரச்சனையை வந்து ஒரே சரி பண்ணிக்கலாம். அதாவது அழுத்தத்துலேருந்து பிளான்ட்டை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அடியில் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகோல்டு, கடற்பாசி இருக்க பயோகோல்டு ப்ளஸ் ஃபல்விக்கு, ஃபல்விக்கு வந்து கீழே கொடுக்கும்போது 1 கிலோ பெர் ஏக்கருக்கு, ப்ளஸ் வந்து பயோகோல்டு 3 லிட்டர் பெர் ஏக்கருக்கு, இந்த மாதிரி ட்ரென்ச்சிங்கில் கொடுத்துட்டு மேலே ஃபோலியரில் போகும்போது ஃபல்விக்கு வந்து 50 கிராம் பெர் டேங்க்கு, பயோகோல்டு வந்து 50 ml பெர் டேங்க்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேலே கொடுக்கறது மூலயமாவும் மேலே டாப் ட்ரெஸ்ஸிங்லேயும் கொடுக்கணும், அதாவது டாப் ஸ்ப்ரேலையும் கொடுக்கணும், கீழே வந்து சாயில் ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு வகையிலையும் கொடுக்கறது மூலயமா பிளான்ட் வந்து டக்குன்னு அந்த நம்ம கொடுக்கக்கூடிய டானிக்கை உரத்தை
டக்குன்னு எடுத்துக்கிட்டு நல்லா உடனே தெளிஞ்சு வரதுக்கு உதவுது. இப்போ நம்ம மேலே மட்டும் டாப் ஸ்ப்ரே மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சிங்கனா, கீழே அடி வழியாக கொடுக்கல அப்படின்னா மேலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் கீழே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ கீழே மட்டும் கொடுக்குறோம் மேலேருந்து கொடுக்கல அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கோஆர்டினேஷன் சீக்கிரம் நடக்காது. நல்லா இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் ரெண்டு சைடுமே சேர்த்து கொடுக்கறது மூலயமா பூ வந்து நல்லா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்து பூ தாங்கி நின்றுக்கிட்டு கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பிளான்ட்டுக்கு வந்து இது உதவுது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற க்ரோத் ரெகுலேட்டரான டபுள் இந்த மாதிரியான டானிக் பயன்படுத்துறது மூலயமாவும், இல்லைனா மகாதான் ஃப்ளவரிங் ஸ்பெஷல் இந்த மாதிரியான டானிக் பயன்படுத்துறது மூலயமாவும் நம்மளோட வந்து பூ இருப்புத்தன்மையை உறுதிப்படுத்திக்கலாம். டபுள் வந்து 10 ml பர் டேங்க்கு டாப் ஸ்ப்ரேயில் கொடுக்கறது, மகாதான் ஸ்பெஷல் 25 g பர் டேங்க்கு. ஸோ ட்ரென்ச்சிங்கில் வந்து 1 kg வரைக்குமே கொடுக்கலாம், சாயில் ட்ரென்ச்சிங்கில் வந்து 1 kg வரைக்குமே போகலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது மூலயமா பிளான்ட்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து அதை பிளான்ட்டை காப்பாற்றி பூ கொட்டுறதை தடுத்து பூ புதுசாக பூ அரும்பு வந்து பூ நல்லா மலர்றதுக்கும் உதவுது அப்படின்றத நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த இப்போ நான் சொன்ன பயோகோல்டு, ஃபல்விக்கு, டபுளு, மகாதான் ஸ்பெஷல் இதெல்லாம் பயன்படுத்தி உங்களோட மல்லிப்பூ செடியில், உங்கள் வயலில் இருக்க மல்லிப்பூ செடியில் பூ கொட்டுற பிரச்சனையிலேருந்து புதுசாக பூ முளைச்சி வரத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் பயிரை காப்பாற்றி மகசூல் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது மல்லிகைப்பூ செடியில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக வீடியோ போடவும் காத்திருக்கோம். வேறு ஏதாவது பயிரில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்காகவும் நாங்கள் வீடியோ போட காத்திருக்கோம். ஸோ www.pachthundu.in அப்படின்ற பேரில் வெப்சைட்லேயும் ப்ளே ஸ்டோரில் பச்சத்துண்டுன்ற பேரில் அப்ளிகேஷன் மூலமாகவும் நாங்கள் வந்து உங்கள் பயிர்களுக்கு தேவையான நடவுலேருந்து அறுவடை வரைக்குமான எல்லா விஷயத்தையும் பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கிறது மூலமா உங்கள் பயிருக்கான சந்தைகளை நீங்கள் அன்னன்னைக்கு படித்து தெரிஞ்சு தீர்த்துக்கலாம். இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் யூடியூப் விவசாயின்ற பேரில் 18,000 மேற்பட்ட விவசாயிகளை இணைச்சிக்கிட்டு பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு குளுவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் இணைஞ்சிக்கிறது மூலமாகவும் நீங்களும் யூடியூப் விவசாயியோட விவசாயியாக மாறலாம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.